ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த மந்த் மேக்ஸிமம் வந்து அர்ஜுன் அண்ட் விஜயகாந்த் வீடியோ தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே August 15 நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுக்கு பர்த்டே, அதே போல் August 25 நம்ம கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு பர்த்டே. ஸோ மேக்ஸிமம் நம்ம கேப்டன் திரு விஜயகாந்த் மற்றும் அர்ஜுன் இவங்க ரெண்டு பேர் வீடியோ தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அர்ஜுன் அவர்கள் வந்து 2001 2022 இந்த வருடம் வரை எத்தனை படம் நடிச்சிருக்காங்க, அது ஹிட் அண்ட் ஃப்ளாப் மட்டும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு 2001 பொறுத்தவரை நம்ம அர்ஜுன் அவர்கள் வந்து தமிழில் வேதம்னு ஒரு படம் நடிச்சிருந்தார் அவரோட டைரக்ஷன்லேயே. அந்த படத்தை பொறுத்தவரை வந்து ஒரு கமர்ஷியலான ஹிட்டான மூவி தான் வேதம். அதுக்கு அடுத்தபடி 2002 7 மலைன்னு ஒரு திரைப்படம், அதுவும் நம்ம அர்ஜுன் அவர்கள் தான் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவி, அர்ஜுனோட டைரக்ஷனில் அர்ஜுன் நடிச்சு. அதே 2003 பரசுராம்னு ஒரு படம் வந்து அர்ஜுன் அவர்கள் வந்து இயக்கி நடிச்சிருந்தார். மூணாவது திரைப்படம் வந்து 2001 2002 2003 மூணுமே வந்து அர்ஜுன் டைரக்ஷனில் அர்ஜுன் ஹீரோவாக நடித்த படம் தான். பரசுராம் பொறுத்தவரை என்னதான் நல்லா இருந்தாலும் அந்த படம் வந்து ஃப்ளாப்பு. அடுத்தபடியாக வந்து ஒற்றன், இளங்கணன் இயக்கத்தில் ஒற்றன் திரைப்படம் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட்டு, தீபாவளி ரிலீஸ் ஆச்சு. ஸோ நம்ம விஜயோட திருமலை, நம்ம அஜித்தோட ஆஞ்சநேயா, அதேமாரி சூர்யா விக்ரமோட பிதாமகன், இந்த மூணுத்துக்கும் கிளாஷாக தான் நம்ம ஒற்றன் படமும் வந்துச்சு. இந்த படம் வந்து கமர்ஷியலான ஒரு ஹிட்டு. அடுத்து 2004 மொத்தமாக வந்து 3 படம் ரிலீஸ் ஆச்சு நம்ம அர்ஜுன் அவர்களுக்கு. அதில் ஃபஸ்ட்டு சுந்தர்சி இயக்கத்தில் கிரி. கிரி படம் வந்து ரொம்பவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி கிரி படம் 100 நாட்கள் மேலே ஓடி, இது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ எல்லாத்தையுமே தெரியும். அதேமாரி நம்ம மனோஜ்குமார் இயக்கிய ஜெய்சூர்யா, ஜெய்சூர்யா படத்தில் வந்து நம்ம அர்ஜுன் அவர்கள் 2 இடங்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ரொம்பவே மிக்சிட் ரிவ்யூஸ் வாங்கி, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் ஃப்ளாப் கேட்டகரி தான். அடுத்தபடியாக வந்து நம்ம அரசாட்சின்னு ஒரு படம் வந்து நம்ம அர்ஜுன் அவர்கள் வந்து நடிச்சிருந்தார். ஸோ இந்த படம் வந்து ஆஞ்சநேயா இயக்குனா, அதேமாரி நம்ம கஜேந்திரா படத்தை இயக்குனா மகாராஜன்றவங்க தான் இந்த படத்தை இயக்கியிருந்தாங்க. இந்த அரசாட்சி படம் வந்து மிக்சிட் ரிவ்யூஸ் வாங்கி, இது வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி. ஸோ பார்க்க நல்லாயிருக்கும், ஆனால் அந்த படம் வந்து ரொம்ப சுமாராக தான் போச்சு. அடுத்தபடியாக 2005 சுந்தர்சி டைரக்ஷனில் சின்னான்னு ஒரு படம் வந்து நம்ம அர்ஜுன் அவர்கள் நடிச்சிருந்தார். இந்த படத்தை பொறுத்தவரை இது வந்து ஒரு ஆவரேஜ் இல்லை பிலோ ஆவரேஜ் கேட்டகரி தான். அடுத்தபடியாக வந்து செல்வா இயக்கத்தில் ஆணை, ஆணை படம் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும், ஆனால் வந்து இந்த படம் மிக்சட் ரிவ்யூஸ் வாங்கி, இந்த படம் ஒரு ஆவரேஜான மூவி தான். இமான் மியூசிக்கில் பாடல்கள்லாம் வந்து சூப்பர் ஹிட் ஆகிருக்கும். அதேமாரி 2006 அடுத்தபடியாக 2006 ரெண்டு படம் வந்து அர்ஜுனுக்கு ரிலீஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அர்ஜுன் இயக்கத்தில் மதராசி. மதராசி நம்ம அர்ஜுன் இயக்கி நடித்த திரைப்படம், வேதிகா வந்து அறிமுகமாயிருப்பாங்க இந்த படத்து மூலிமா தான். இந்த படம் மிக்சட் ரிவ்யூஸ் வாங்கி, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான மூவி தான் நம்ம அர்ஜுன் அவர்களுக்கு. அடுத்தபடியாக வந்து வாத்தியார், ஏ வெங்கடேஷ் இயக்கிய வாத்தியார் திரைப்படம் வந்து இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி ஆச்சு இமான் மியூசிக்கில். அடுத்தபடியாக 2007 பொறுத்தவரை செல்வா இயக்கத்தில் வெளியான படம் தான் மணிகண்டா. அப்பா மகன் 2 வேடங்கள் நடிச்சிருப்பாங்க நம்ம அர்ஜுன் அவர்கள், மிக்சட் ரிவ்யூஸ் வாங்கி, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான மூவி தான். அடுத்தபடி வந்து சுராஜ் இயக்கத்தில் மருதமலை. நம்ம அர்ஜுன் வடிவேலு காம்போ காமெடியாக நல்லா சூப்பராக பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகி, இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அடுத்தபடி 2008 பாரதிராஜா இயக்கத்தில் பொம்மலாட்டம்னு ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து அபோவ் ஆவரேஜ் மூவி தான் பொம்மலாட்டம். அதேமாரி நம்ம ஏ வெங்கடேஷ் இயக்கத்தில் துரை, துரை படம் வந்து மிக்சட் ரிவ்யூஸ் வாங்கி, இந்த படம் வந்து ஒரு சுமாராக தான் போச்சு ஆவரேஜான மூவி. அடுத்தபடியாக பேரரசு இயக்கத்தில் திருவண்ணாமலைன்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு, 2 இடங்கள் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை பொறுத்தவரை வந்து ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் ரொம்பவே வந்துச்சு. இருந்தாலும் கமர்ஷியலாக வந்து திருவண்ணாமலை வந்து 100 நாட்களுக்கு மேலே ஓடிருக்கு. ஸோ இது பல பேருக்கு வந்து ஃப்ளாப்னு நினைக்கலாம், கண்டிப்பாக அந்த படம் வந்து கமர்ஷியலான ஒரு ஹிட் மூவி தான். அடுத்தபடியாக 2009 அர்ஜுன் அவர்களுக்கு வந்து எந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகல. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தான். நம்ம அர்ஜுன் அவர்கள் வந்து பேன் இந்தியா ஆக்டர்னு சில பேர் தெரியாது, சில பேர் தெரியும். அவர் வந்து தெலுங்கு, கன்னடா, மலையாளம், தமிழ், சில இந்தி மூவிஸும் நடிச்சிருக்காரு. ஸோ நம்ம தமிழ் மட்டுமே நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து 2010 பொறுத்தவரை வந்து மொத்தமாக 3 படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஹென்றி இயக்கிய வந்தே மாதரம். வந்தே மாதரம் படம் வந்து அர்ஜுன் மம்முட்டி முதன்முறையாக வந்து இணைந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படம் மலையாளத்திலையும் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பொறுத்தவரை வந்து ரொம்பவே மிக்சிட் ரிவ்யூஸ் வாங்கி ஒரு ஃப்ளாப்பாக தான் ஆச்சு. அடுத்தபடியாக வந்து வல்லக்கோட்டை, ஏ வெங்கடேஷ் இயக்கத்தில் வல்லக்கோட்டை திரைப்படம் வந்து தீபாவளினிக்கு ரிலீஸ் ஆச்சு. உத்தம புத்திரன் மைனா அந்த சேம் ரிலீஸ் டேட் தான் இதுவும். இந்த படம் வந்து ரொம்பவே வந்து மிக்சட் ரிவ்யூஸ் வாங்கி, இந்த படம் வந்து கமர்ஷியலாக வந்து ஹிட் ஆச்சு. ஸோ இது வந்து லோ பட்ஜெட் மூவி, அதனால் அந்த படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக லாஸ்ட்டாக காந்திபுரம். காந்திபுரம் திரைப்படம் வந்து ராமராம கிருஷ்ணகிருஷ்ணான்னு நம்ம அர்ஜுன் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ ராம் புத்தவானி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தெலுங்கில், அவரும் வந்து இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பார். இந்த படம் வந்து ஒரு டப்டு மூவி, தமிழ் டப்டு மூவி. ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து 2011 பொறுத்தவரை நம்ம அர்ஜுன் அவர்களுக்கு வந்து 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எம் ராஜா இயக்கத்தில் சிங்கக்கோட்டை. சிங்கக்கோட்டை ஹனுமா ஜங்ஷன் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி, 2001 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட டப்பு தான் இந்த தமிழில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து சுமரான தேட்டர் தான் போச்சு. ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம், ஏன்னா இது டப் மூவி. அடுத்தபடியாக வந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் மங்காத்தா. ஸோ சொல்லவே தேவையில்ல, அஜித்தோட 50வது படம். நம்ம அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு மாசான கிளாஸான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து எக்ஸ்டெண்டட் கெஸ்ட் ரோல் வந்து பண்ணிருப்பார் இந்த படத்தில். ஸோ இந்த படம் வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. அடுத்து 2012 வந்து டினுவர்மா இயக்கத்தில் காட்டுப்புலி. காட்டுப்புலி திரைப்படம் வந்து ஒரு ஹிந்தி மூவி. ஸோ இது வந்து தமிழில் டப்பாச்சு, இந்த படம் ஒரு ஃப்ளாப் தான். அடுத்தபடியாக வந்து ஜி கிச்சாவோட மாசி. மாசி திரைப்படம் வந்து ரொம்பவே வந்து டிலே ஆகி 2012 வந்து ஒரு விலையை வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரொம்பவே கம்மியான தேட்டரில் தான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்தபடியாக 2013 மொத்தமாக 3 படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மணிரத்னம் இயக்கத்தில் கடல். முதன்முறையாக நம்ம
அர்ஜுன் அவர்கள் வந்து வில்லனாக நடித்த திரைப்படம், முழுக்க முழுக்க ஒரு வில்லனாக நடித்த திரைப்படம் தான் கடல். இந்த படம் வந்து ரொம்பவே வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வாங்கி ஒரு ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்தபடியாக வந்து நம்ம வசந்த் இயக்கத்தில் மூன்று பேர் மூன்று கதை, ஸோ கண்டிப்பாக தெரியும் ரிதம் படத்தை இயக்குனவங்க தான். இந்த படம் வந்து மிக்சிட் ரிவ்யூஸ் வாங்கி ஒரு ஆவரேஜாக தான் போச்சு. அடுத்தபடியாக வந்து வனயுத்தம், வனயுத்தம் திரைப்படம் வந்து ஒரு சந்தன கடத்தல் வீரப்பன் வந்து பிறந்து வாழ்ந்து இறந்து அவர் சுற்றிலும் நடக்கிற கதை தான். ஸோ இந்த படம் வந்து ஏ ரமேஷ்ன்றவங்க வந்து இயக்கியிருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான மூவி. அடுத்தபடியாக வந்து 2014 நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆன படம் தான் ஜெய்ஹிந்த் 2. அவரோட டைரக்ஷனில் இந்த படம் தமிழில் வந்து ரொம்பவே வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு, அதே சமயத்தில் தெலுங்குலேயும் ஃப்ளாப்பு. ஸோ நம்ம கன்னடத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அடுத்தபடியாக வந்து 2015 பொறுத்தவரை இந்த படம் வந்து அர்ஜுனுக்கு தமிழில் ரிலீஸ் ஆகலை. அடுத்தது 2016 எம்ஆர் ரமேஷ்ன்றவங்க வந்து இயக்கியிருந்தாங்க மெல்லிய கோடு திரைப்படம், இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப்பு. அடுத்தபடியாக வந்து 2017 அருண் வைத்தியநாதன் இயக்கத்தில் நம்ம அர்ஜுன் அவர்களோட 150 திரைப்படமாக வந்து ரிலீஸ் ஆன படம் தான் நிபுணன். இந்த படம் வந்து ரொம்பவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி, ஸோ ரொம்பவே ஆவரேஜாக தான் போச்சு. இந்த படம் பாசிட்டிவ் ரிவ்யூஸாக இருந்தாலும் இந்த படம் வந்து ஆவரேஜாக தான் போச்சு. அடுத்தபடியாக 2018 ஒரே ஒரு திரைப்படம் தான், அர்ஜுனும் விஷாலும் இணைந்து நடித்த திரைப்படம் தான் இரும்பு திரை. அறிமுக இயக்குனர் பி எஸ் மித்ரன் அவர்கள் வந்து இயக்கியிருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் அர்ஜுன் அவர்கள் வந்து வில்லனுக்கு சம்பந்திருப்பாரு. ஸோ ஒரு ஹேக்கரா 2019 மொத்தம் 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அதில் ஃபஸ்ட் படம் என்னன்னா நம்ம கொலைக்காரன். கொலைக்காரன் படம் வந்து ஆண்ட்ரோ லூயிஸ்ன்றவங்க வந்து இயக்கியிருந்தாங்க. நம்ம அர்ஜுன் விஜயாண்டி நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து கமர்ஷியலாக ஒரு ஹிட்டான மூவி. அடுத்தபடியாக குருக்ஷேத்திரம்ன்ற ஒரு கன்னட மூவி வந்து தமிழின் டப்பாச்சு, இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது வந்து டப் மூவி. அடுத்ததாக கடைசியாக வந்து நம்ம அர்ஜுன் சிவகார்த்திகேயன் இணைந்து நடித்த பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் ஹீரோ. ஹீரோ படம் என்னதான் நல்லா இருந்தாலும் இந்த படம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பல இடங்களில் வாங்கினாலும் இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான். அடுத்தபடியாக 2020 எந்த படமும் வந்து அர்ஜுனுக்கு ரிலீஸ் ஆகலை. ஸோ அது வந்து ஒரு பேண்டமிக் இயர் கொரோனா. அடுத்து 2021 அர்ஜுன் அவர்கள் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸாக ஒரு படம் வந்து தமிழில் பண்ணியிருந்தார், அந்த படம் தான் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த படத்தில் வந்து நம்ம லாஸ்ட்லி அவர்கள் ஹீரோயினாகவும் நம்ம கிரிக்கெட்டர் ஹர்பஜன் சிங் அவர்கள் ஹீரோவாகவும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து மிக்சிட் ரிவ்யூஸ் வந்து இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த படத்தில் நம்ம அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு லாயராக வந்து ப்ளே பண்ணிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு மெசேஜ் சொல்லிருப்பாங்க. நம்ம அர்ஜுன் அவர்கள் லாஸ்ட்டாக வந்து லாயராக இந்த படத்தில் பெண்களுக்காக வந்து பேசுகிற அந்த டைலாக்ஸ் தான் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆச்சு, ரொம்பவே ரீச் ஆச்சு. ஸோ பெண்களுக்கு நடக்கிற அந்த கொடூரங்களை பற்றி ரொம்பவே வந்து சொல்லிருப்பாங்க. அடுத்தபடியாக வந்து மறக்கர்னு ஒரு படத்தில் வந்து நம்ம அர்ஜுன் அவர்கள் ப்ளே பண்ணிருப்பாங்க. மோகன்லால், அர்ஜுன், சுனில் ஷெட்டி, மஞ்சு வாரியர், கீர்த்தி சுரேஷன் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு மலையாள திரைப்படம். இந்த படம் தமிழில் டப்பாயிடுச்சு, இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக வந்து 2022 இந்த வருடத்தில் வந்து அர்ஜுன் அவர்களுக்கு எந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட பார்ட் 2 பார்ட் 3 கண்டிப்பாக 80s நடித்த படம், 90s நடித்த படம் வந்து கண்டிப்பாக அர்ஜுனோட படங்கள் வந்து ஹிட் அண்ட் ஃப்ளாப் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி வந்து நிறைய அப்டேட்ஸும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்போம். ஏன்னா இந்த மாதம் வந்து நம்ம அர்ஜுன் விஜயகாந்த் ரெண்டு பேருக்கும் வந்து பிறந்தநாள்ன்றதால, ஸோ இதேமாரி நம்ம விஜயகாந்த் அவர்களோட ஹிட் அண்ட் ஃப்ளாப்பும் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.